எனக்கு லைவ் போட்டேன்ல. அதனால வந்துட்டு எப்படி சொல்றேன்னா, என்ன லைஃப் முடியல, வரையும் வரையும் லேட் பண்ணி உட்கார வச்சுட்டேன். என்ன செய்ய, நம்ம நேரம் காலையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இந்த இப்போ வந்தேன்னா கிளம்பிடுறிய, 5 நிமிஷம் வேலையாக வந்தேன். சின்ன வேலையை வேற ஒருத்தர் உட்காந்துட்டு பக்கத்தில் இங்கே வெளியில் கிளம்பணுன்னா சாப்பிட கூட முடியல, சாப்பிட கூட மனசு இல்லை. நம்மள வேலை பார்க்கணும், அந்த வேலையை முடிக்கணும். பேசு, பிளாக் பண்ணணுமா? போனாலும் நல்லா சாப்பிடணும். ரொம்ப தேங்க்ஸ் அக்கறை எடுத்ததுக்காக. இருந்தாலும் வந்து இந்தியாவே செம்ம வெயிலியா பாருங்களேன், செம்ம வெயில். எப்படி சொல்றோம்னா டயர்டாயிடுச்சு. கூடா எவ்வளோ வெயிலுன்னு எம்மா வந்துருச்சு. இப்போ தான் ஜூஸ் சாப்பிட்டு ஆனால் நாயே இருக்கிறா ஒன்று சாப்பிட வேண்டாம். அடுத்து வந்து பார்க்க முடியாது, உடனே பிளாக் பண்ணிட்டேன். சூப்பர் பாபு, இப்போ என்ன பண்ணுறீங்க? வெட்டியாக உட்காந்துட்டு இருக்க தேமையனே. அதுக்கப்புறம் இன்னைக்கு நீ பார்க்கவே கூடாது அவ்வளோ. சத்தியமூர்த்தி பார்த்து பேசு, அடுத்து லைனில் இருக்கணும்னா ஓகே, இல்லை அப்படின்னா பிளாக் பண்ணிடுவேன். பார்த்து தேவையில்லாததுன்னா பேச வேணாம், பேசுனா பிளாக் தான் பண்ணணும். Thank you.
கிரேட் ஃபேமிலி. நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணணும் சொல்லுங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு கொடுத்துட்டு வந்துடுவீங்க தெளிவாக சொல்லணுமா. உங்களோட கான்செப்ட் நாங்கள் நீங்கள் அமௌண்ட் அனுப்பிச்சிருக்கீங்கல்ல, அந்த அமௌண்ட்டில் தான் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதனால் உங்களுக்கு தெரியாதா எத்தனை 1000 கொடுத்தீங்க, எத்தனை பேருக்கு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியாதா. நான் சூப்பராக பேசி வச்சேன் உங்களை மாதிரி. நான் சத்தியமூர்த்தி நாயே உனக்கு ஒரு தடவை வந்து வான் பண்ணுறேன் அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். இல்லையா பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். சாப்பிடல தங்கம்மா, சாப்பிடல, சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. ஃபோன் நம்பர்லாம் இல்லை. கணேஷ் மூர்த்தி அறிவுரத்த நாய் பார்த்து பேசுறா, பார்த்து பேசு சரியா. பேருக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா நான் லைவ் வர்றேன் அப்படியே இப்படி அதெல்லாம் வரக்கூடாது வரணும் அப்படிங்கலாம் எதிர்பார்க்கக்கூடிய சில பேர் வரணும். இல்லையா சில பேர் வரக்கூடாது. இதெல்லாம் யாருக்கும் கண்டிஷன்லாம் யாருக்கும் கிடையாது சரியா. நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இருக்கும். இஷ்டம் எனக்கு யாரும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. மியூசிக் சாங் பாடுறேன்.